வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலைமுடி வளர ஐசைட் இம்ப்ரூவ் பண்ண டைரியா ப்ராப்ளம்ஸுக்கு உகந்த கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, பத்து காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துப்போம். பெருங்காய பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துட்டா போதும். எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துப்போம். பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து, இது போதுமானது. இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக வறுத்துன்றுவோம். இதை ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருலாம். இது ஆறட்டும். அந்த டைமுக்குள்ளே அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். ஒரு கப்பு அதாவது ரெண்டு கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துன்றலாம். லேசாக வதக்கிப்போம். பாருங்கள், வதங்கிடுத்து இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துன்றுவோம். இதுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துன்றுவோம். அரைச்சி வந்த பொடியில் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துன்றலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துன்றுவோம். ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அரைக்கிறது துவையல், கொஞ்சோண்டு தண்ணி விட்டுண்டு இது மாதிரி அரைச்சுண்டாவே போதுமானது. நம்மளுடைய சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான துவையல் ரெடி. இதை பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூ சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.